மார்கழி திங்கள் 18 நாள் ஆண்டாள் நாச்சியார் அருளிய 18 திருப்பாசுரம். அந்த பாசுரத்தை நாம் சற்று காண்போம். உந்து மதகளிற்றான் உந்து மதகளிற்றன் ஓடாத தோள்வலியன் நந்தகோபலன் மருமகளே நப்பின்னாய் கந்தம் கமழும் குழலி கடைதிறவாய். உந்து மதகளிற்றன் ஓடாத தோள்வழியன் நந்தகோபன் மருமகளே நப்பின்னாய் கந்தம் கமழும் குழலி கடைதிறவாய். வந்து எங்கும் கோழி அழைத்தனகான் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினகான் பந்தார் விரலி உன் மைத்துணன் பெயர்பாட செந்தாமரை கையால் சீரார் வளை ஒலிப்ப வந்து திறவாய் மகிழ்ந்தேலோரம்பாவாய். இந்த 18 திருப்பாசுரத்திலே கண்ணபிரானுடைய காதலியாகவும் கண்ணபிரானின் மணவாட்டியாகவும் திகழ்ந்த நப்பிண்ணை என்ற நங்கையை எழுப்புவதாக இத்திருப்பாசுரத்திலே நாச்சியார் அருளியிருக்கிறார். இந்த நப்பிண்ணை என்பவள் பரமாத்மா காளைகளை அடக்கி எருதுகளை அடக்கி அந்த நப்பிண்ணையை திருமணம் செய்து கொண்டார். ஆக நப்பிண்ணையை மற்றைய பெண்களைப் போல எளிமையாக திருமணம் முடிக்காமல் தம்முடைய ஆயர் மரபுக்கு ஏற்றவாறு அவளை ஏறுகளை அடக்கி திருமணம் செய்து கொண்டார். ஆகையினாலே இங்கே நந்தகோபன் வீட்டிலே நந்தகோபனை எழுப்பியாயிற்று, யசோதையை எழுப்பியாயிற்று, பலதேவனை எழுப்பியாயிற்று, திருமாலை எழுப்பியாயிற்று. அடுத்து நப்பிண்ணை என்பவள் பிராட்டியினுடைய அம்சம். ஏனென்றால் வைஷ்ணவ சித்தாந்தப்படி எம்பெருமாட்டியினுடைய துணையோடுதான் பரமாத்மாவை அடைய வேண்டும். எம்பெருமாட்டியினுடைய துணை இல்லாமல் பரமாத்மாவை சார முடியாது என்பது வைஷ்ணவ கொள்கை. ஆகையினாலே தான் நீங்கள் எந்த வைஷ்ணவ கோவிலுக்கு சென்றாலும் அல்லது எந்த மங்களாசாசனம் செய்யப்பட்ட அந்த கோவில்களுக்கு நீங்கள் சென்றாலும் கூட நீங்கள் இறைவனை சேவிக்க வேண்டுமென்றால் முதலிலே நீங்கள் தாயாரை சேவிக்க வேண்டும். அப்படி தாயாரை சேவித்து அவள் அருள் பெற்று இங்கே அங்கே இருக்கின்ற நாராயணனை வழிபட வேண்டும் என்பது தத்துவம். அந்த வகையில் இவள் சற்று யோசித்திருப்பாள் போலும். நாம் நந்தகோபனை எழுப்பினோம், அடுத்து நாம் அங்கே யசோதையை எழுப்பினோம், அடுத்து பரந்தாமனை எழுப்பினோம், அடுத்து பலதேவனை எழுப்பினோம். ஐயோ, நாம் பிராட்டியினுடைய திருவடியை வணங்கி அவளை எழுப்பியல்லவா அவனை எழுப்ப வேண்டும், நாம் இதை மறந்து விட்டோமே என்று நினைத்தார்களோ என்னவோ. உடனே என்ன பண்ணி விட்டார்கள் என்று சொன்னால் இங்கே நப்பிண்ணையை சொல்லுகிறார்கள். அப்படிப்பட்ட நப்பிண்ணை யாருக்கு மருமகள்? என்ன அழகு பாருங்க. உந்து மதகளிற்றன் அவனா மதம் பிடித்த யானைகளை கூட அடக்குகின்ற வல்லமை உடையவன் நந்தகோபன். ஏன்? அவன் ஆயர்குலத்து அரசன். ஆகையினாலே உந்து மதகளிற்றன் ஓடாத தோள் வலியன், அதாவது பகைவர்களுக்கு புறம்பாட்டாத தோள் வலிமை உடையவன் நந்தகோபலன் நந்தகோபாலன் மருமகளே. நந்தகோபாலனுக்கு மருமகளாக வாய்த்திருப்பவளே. ஏனென்று சொன்னால் கண்ணபிரான் அங்கே
பல பெண்களை திருமணம் முடித்தார்கள் என்று தெரியும் உங்களுக்கு. அந்த பல பெண்களிலே மிகச்சிறந்தவளாக திகழ்பவள் இந்த நந்தகோபன். நந்தகோபனுடைய மருமகளாக திகழ்பவள் அந்த குலத்தை சார்ந்த நற்பிண்ணை. ஆகையினாலே அதாவது பெருமான் ஓர் குலமோ அல்லது ஒரு பிரிவோ இல்லாதவர். இருந்தாலும் அவர் பிறந்தது எங்கே பிறந்தார் என்றால் இரவிலே. அவர் பிறந்தது எங்கே? சிறைச்சாலையில் அவர் பிறந்தார். அதுவும் தேவகியின் வயிற்றிலே பிறந்தார். அப்படி பிறந்தவர் இங்கே வளர்கின்ற இடம் எது? ஆயர்பாடி. அப்போ ஆயர்பாடியினுடைய வழக்கத்தின்படி நற்பிண்ணையை அங்கே திருமணம் முடித்திருக்கிறார். ஆகையினாலே பிற பெண்களையெல்லாம் நந்தகோபாலன் மருமகள் என்று அழைக்கின்ற உரிமையை அவர்கள் பெற்றிருப்பார்கள் என்று சொல்ல முடியாது. ஆனால் நற்பிண்ணை என்பவள் நந்தகோபாலன் மருமகள் என்று சொல்லக்கூடிய அந்த ஆயர் குலத்து உரிமையை அவள் பெற்றிருக்கிறாள். ஆகையினாலே நந்தகோபாலன் மருமகளே, பின்னாய் நப்பின்னாய் கந்தம் கமழும் குழலி. கந்தம்னா வாசனைன்னு அர்த்தம். ஆக வாசனை கமழ்கின்ற கூந்தலை உடையவளே கடைதிரவாய், நீங்கள் இருவரும் உறங்கி கிடக்கின்ற, யாரு? பரமாத்மாவும் நீயுமாக இணைந்து அந்த பள்ளியறையிலே துயில்கின்றீர்களே, உன்னுடைய அந்த மணி கதவத்தை, அந்த கதவினை நீ திறக்க மாட்டாயா? ஏன்? விடிகாலை பொழுது வந்து விட்டது. எப்படி தெரியும்? வந்து எங்கும் கோழி அழைத்தனகாம். ஆக சேவல் எங்கு பார்த்தாலும் கூவுகிறது. மாதவி பந்தல் மேல், மாதவி பந்தல் குறுக்கத்தி, குறுக்கத்தி அந்த பந்தல் மேலே பல்கால் குயிலினங்கள் கூவினகான், பலமுறை குயில்கள் கூவி விட்டன. ஆக கோழியும் கூவியாயிற்று, குயில்களும் கூவியாயிற்று. பந்தார் விரலி, அதாவது பந்துகளை கையிலே பிடித்திருக்கின்ற விரல்களை உடையவளே என்று சொன்னால், அதாவது அந்த காலத்தில் அந்த இளம் மகளிர் பந்தாடுவதில் அவ்வளவு விருப்பம் உடையவர்கள் என்று குற்றால குறைஞ்சி உங்களுக்கு தெரியும். செங்கையில் வண்டு கலின் கலின் என்று ஜெயம் ஜெயம் என்றாட, இடை சங்கதம் என்று சிலம்பு புலம்புடு தண்டை கலந்தாட, இரு கொங்கை கொடும்பகை வென்றனம் என்று குழைந்து குழைந்தாட, பங்கைய மங்கை வசந்த சவுந்தரி பந்துவையின்றாளே என்று அந்த பாடல்ல பந்தடித்து ஆடுவதாகவே வசந்தவல்லி இருந்த காட்சியை நீங்கள் படித்திருப்பீர்கள். அப்படி பந்து ஆறு விரலி என்று சொன்னால் பந்துகளை கையிலே ஏந்தி இருக்கின்ற அற்புதமான விரல்களை உடையவளே, உன் மைத்துணம் பெயர் பாட, இதுதான் சிறப்பு. அதாவது நீ யாருடைய மருமகள்? நந்தகோபனுடைய மருமகள். அப்படியானால் உனக்கு அவன் என்ன உறவு? மைத்துணம். ஏனென்றால் நீ பிறக்கும் பொழுதே கண்ணபெருமானுக்கு என்று பிறந்திருக்கிறாய் ஆயர்பாடியிலே. ஆகையினாலே அவன் ஏற்கனவே உனக்கு முறை உடையவன். ஆகையினாலே ஒரு முறைமாமன் பிள்ளை நீ. மற்றவர்களெல்லாம் வேறு வகையாக திருமணம் முடிக்க, நீ முறைமாமனுடைய பிள்ளையை திருமணம் முடித்திருக்கிறாய். ஆகையினாலே நீ திருமணம் முடிக்காமல் இருந்தாலும் கூட அவன் உனக்கு மைத்துணன். ஆகையினாலே உன் மைத்துணன் பெயர் பாட செந்தாமரை கையால் சீரார் வளை ஒழிப்ப. செந்தாமரை போன்ற அழகிய கைகளிலே உன்னுடைய வளையல்களெல்லாம் ஒழிக்குமாறு வந்து திறவாய் மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். நீ மகிழ்ச்சியோடு நீ இருக்கின்ற அந்த உறங்குகின்ற அந்த அறைக்கதவை நீ திறந்து வர வேண்டும். நாங்களெல்லாம் பாவை நோன்பை நோற்று அங்கே நீராடச் செல்ல வேண்டும். எல்லாம் உன் அருளினாலே இருக்கிறது. ஆக தாயாராக விளங்குகின்ற உன் அருள் எங்களுக்கு வேண்டும். உன் அருளினாலே அவன் திருவடியை வணங்க வேண்டும். வந்து கதவை திற என்று சொல்லி பாடுகிறார்கள்.